இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களோட பங்கு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து கேட்டிருந்தீங்க நோட்ஸ் வந்து. இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு 8th தமிழ் புக்கில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 3 பர்சன்ஸ் கவர் ஆவாங்க. இது போக வேலு நாச்சியார் பற்றி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸோ அதுவே இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th ஒரு லெசன் வரும். அப்புறம் 12th வந்து வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒவ்வொரு பர்சன்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறதுல அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. அது போக கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து சில பர்சன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு வீடியோவில் மீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது யார் அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேலு நாச்சியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க ஸ்டோரியை நமக்கு தெரியும் இல்லையா? இவங்க வந்து அந்த ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னரான செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு. ஸோ செல்லமுத்து சேதுபதி அண்ட் சக்கந்தி முத்தம்மாள் முத்தாத்தாள் அப்படிங்கிறது தான் இவங்க பேரண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு 1730 இவங்க ஒரு பெண் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை தான் வந்து வேலு நாச்சியார். ஸோ இவங்களை வந்து இவங்க வந்து அந்த வேலு நாச்சியாரை வந்து ஒரு ஆண் குழந்தையை போல தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ சிலம்பாட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து குதிரை ஏற்றம் இதெல்லாம் ஆயுத பயிற்சி இப்படி எல்லாமே கற்றுக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதர் வந்து வேலு நாச்சியாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து INM படிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து 1772 சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்திருப்பாங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காளையார் கோவில் போர். ஓகேவா? ஸோ காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல தான் போர் தொடுத்திருப்பாங்க 1772. ஸோ யார் யார் சேர்ந்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப்பும் பான்ஜோர் அப்படிங்கிறவர் ரெண்டு பேர் அவங்க படைகள் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த போரில் வந்து முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலு நாச்சியார் வந்து இந்த திண்டுக்கல் போய் அங்கே வந்து கோபால நாயக்கர் அவர்கிட்ட வந்து தஞ்சமடைஞ்சிருப்பாங்க. ஒரு 8 அவரோட அரவணைப்பில் தான் இருந்திருப்பாங்க. வேலு நாச்சியாரும் அவங்களோட பொண்ணு ஓகேவா ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அவங்களோட ஒரே தாட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அந்த நம்ம வந்து கைவிட்ட அந்த சிவகங்கையை வந்து மீண்டும் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்க யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதரலி. ஸோ ஹைதரலிகிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இந்த சமயத்தில் இந்த சின்ன மருது பெரிய மருது இவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளவாய் அந்த தாண்டவராயன் அப்படிங்கிறவர் கூட இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நடந்தது ஹைதரலியோட படைகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் 6th இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த குயிலியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு படைப்பிரி தலைமையேற்றிருப்பாங்க. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி குயிலியை பற்றி உழவு கூற மறுத்த பெண் தான் யார் உடையாள். ஸோ உடையாளை வந்து கொன்னுருவாங்க. அதுக்காக அந்த வீர மரணம் அடைஞ்சதுக்காக உடையாளுக்காக ஒரு நடுக்கல் அப்படிங்கிறது நாட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். ஸோ குயிலியுமே அந்த 1780 நடந்த போரில் வந்து கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1780 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1780 தான் வேலு நாச்சியார் வந்து அந்த சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்தது அப்படின்னா 1796. ஸோ இவங்களோட பீரியட் கேட்பாங்க 1730-96. அதே மாதிரி ரிப்பீட்டாக கேட்குற க்வெஸ்சன் அப்படின்னா அவங்க சிவகங்கையை மீட்ட வருடம் 1780. ஸோ காளையார் கோவில் போர் 1772. இவங்க மனம் முடித்தது முத்து வடுகநாதர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இவங்களை பற்றின இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் அஞ்சலையம்மாள். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து சொன்ன பாயிண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1772 அவங்களோட பேரண்ட்ஸ் யார் அண்ட் அவங்க யாரை மேரேஜ் பண்ணாங்க அண்ட் அவங்களோட பொண்ணோட பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இறந்தது 1796. ஸோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கையை மீட்டது 1780, அதையும் மறக்கக்கூடாது. அடுத்தது வந்து கடலூர் அஞ்சலையம்மாள். ஸோ இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இவங்க பார்த்தீங்கன்னா 1890 கடலூரில் இருக்க முதுநகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பிறந்திருப்பாங்க. ரொம்பவே ஒரு எளிமையான குடும்பம் தான். ஸோ 1921 தான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அஞ்சலையம்மாளும் தன்னோட பொது வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க. நாட்டுக்காக வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க.
அது போக இவங்க எந்தெந்த போராட்டத்திலெல்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்னா, நீள் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ நீள் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடந்திருக்கும் சோமையாஜுலு தலைமையில். ஸோ அதுக்கப்புறம் 1937 ராஜாஜி பீரியடில் தான் அதை வந்து கொண்டு வந்து அந்த ஒரு மியூசியத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வித்தியாசம் தெரியணும். 1927 போராட்டம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு காய்ச்சும் போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய மறியல் போராட்டங்கள், தனியாள் அறப்போராட்டம், அதாவது இந்த தனிநபர் சத்தியாகிரகம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களையும் கலந்துருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது நமக்கு தெரியும், 1942 August 8. ஓகேவா? ஸோ அது மறக்கவே கூடாது. இந்த மாதிரியான எல்லா இயக்கங்கள்லையும் வந்து இவங்க வந்து கலந்துக்கிட்டு சிறை சென்றிருப்பாங்க. ஸோ இவங்க இருந்த சிறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி இந்த சிறைகள்லாம் இருந்திருப்பாங்க. வேலூர் சிறையில் இருந்தப்ப வந்து இவங்க கருவுற்றிருந்திருப்பாங்க, அதனால் இவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து சிறையில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான இவங்களை பற்றின விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து தன்னோட எல்லா சொத்துக்கள், குடியிருந்த வீட்டு எல்லாத்தையுமே விற்று விடுதலை போராட்டத்துக்காக செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீள் சிலை அகற்றும் போராட்டம் சொன்னேன் இல்லையா, அதில் தன்னோட 9 மகளான அம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து இவங்க ஈடுபடுத்தி அந்த பொண்ணுமே அந்த போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. ஸோ கலந்து சிறை செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது காந்தியடிகள் வந்து சிறைக்கு போய் அவங்கள பார்த்து அந்த அம்மா கண்ணு அந்த பொண்ணை வந்து தன்னோட கூட வார்தா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகேவா? அந்த சபர்மதி வார்தாவில் இருக்க சபர்மதி ஆசிரமத்துக்கு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு அப்படின்னா லீலாவதி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ லீலாவதி மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னா காந்தியடிகள் ஒரு தடவை கடலூருக்கு வந்திருந்தார், அவரை சந்திக்கிறதுக்கு அஞ்சலி அம்மாளுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்தாலாம் போட்டுட்டு குதிரை வண்டியில் காந்தியடிகளை பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால தான் காந்தியடிகள் இவங்களை வந்து என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேவா? அப்போ தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா அஞ்சலி அம்மாள். அடுத்தது மூணாவதாக யாரை பார்க்க போகிறோம், அம்புஜத்தம்மாள். அப்போ அஞ்சலி அம்மாள் பற்றி, அஞ்சலி அம்மாள் அம்புஜத்தம்மாள் மறக்கக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரை பற்றின டீட்டெயில்ஸும், அஞ்சலி அம்மாளோட பொன்னியார் அம்மா கண்ணு அவங்களுக்கு தான் காந்தியடிகள் லீலாவதி அப்படிங்கிற பேரை வந்து சூட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அஞ்சலி அம்மாள் பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்தது அம்புஜத்தம்மாள். ஸோ அம்புஜத்தம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா 1899 January 8 பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து வீட்லேயே படிச்சிருப்பாங்க, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரிபாய் காந்தி இருக்காங்களே, ஸோ அவங்களோட எளிமையான தோற்றத்தினால ஈர்க்கப்பட்டு தன்னோட வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்து இவங்க வாழ்ந்திருப்பாங்க. நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் கட்டுப்பாடு மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாட்டு விடுதலைக்காக நிறையவே பாடுபட்டிருப்பாங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யார் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாங்க இப்படின்னா வைமு கோதை நாயகியம்மாள். ஸோ இவங்களை பற்றி டீட்டெயிலாக தனியாக பார்க்கலாம். ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்களோடலாம் சேர்ந்து பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர். அப்போ இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, மகாகவி பாரதியார் பாடலை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியது யார் அப்படின்னா இந்த அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், காந்தியடிகளோட பாடல்கள் எல்லாம் பாடி ஒருத்தவங்க வந்து இந்த விடுதலை உணர்வை வந்து ஊட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள கூட திருவிக்கர்ணன் சொல்லியிருப்பார், இக்கால் அவ்வையார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது ஆங்கில அரசுக்கு எதிராகலாம் செயல்பட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை காந்தி என்னன்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க யாருன்னா அம்புஜத்தம்மாள். ஓகேவா? ஸோ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார், அம்புஜத்தம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு அழைக்கப்பட்டது அஞ்சலி அம்மாள். இந்த ரெண்டு டேட்டாவையும் குழப்பிக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தந்தையோட பெயரோட காந்தியடிகளோட பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை இவங்க அமைச்சிருப்பாங்க. ஓகே? ஸோ இதான் வந்து
இவங்களை பற்றின விஷயம். வேறு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் வந்து தன்னோட 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. 1964 தாமரை திரு அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, அப்போ நான் கண்ட பாரதம் எழுதினது அம்புஜத்தம்மாள், இவங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுக்கப்பட்ட வருடம் 1964. ஸோ இதில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே. இதை பாடினது யாருன்னா பாரதியார். இவங்க மூணு பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களை பற்றி பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஓல்டு புக்லேயே இருக்குது, ஓகேவா, அதுலேருந்தே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.